பண்ணுங்களா? யார தேடி வந்தீங்க தம்பி? நான் யார தேடி வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். வக்காளிய ஆளுங்களுக்கு ஏதாவது ஆச்சு, எல்லாரையும் பகுந்து. அண்ணா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், அவங்க இல்லண்ணா. அந்த சைதை குமார் கிட்ட சொல்லி வை, என் பேச்ச புத்தி கேட்கலாம், ஆனா என் கத்தி கேட்காத. சிங்கத்தை சீண்டி பாக்குறான், எதுக்க வந்தா எவன் உடம்புலயும் தலை இருக்காது. உனக்கு புரியும், சொல்லி வை. கிருஷ்ணா, அவன் இன்டைரக்டா என்ன சொல்லிட்டு போறான் கேட்டியா? கேட்டண்ண, சைக்கிள் கேப்ல நமக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறான். புரிஞ்சது இல்ல? புரிஞ்சதுண்ணா. ஒரு சூப்பர் பிளான் போட்டு கொடுத்தா சொதப்பிட்டு வந்து நிக்கிற. புல்லட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. உன் புல்லட்டு மிஸ் ஆகலாம், ஆனா அவன் கத்தி மிஸ் ஆகாது. உஷாரா இரு அண்ணே. என்ன துரோகி நம்மள போட்டுதல நினைச்சப்போ அந்த யோகி தானே நம்மள காப்பாத்தினா. அண்ணே, எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கண்ணே, யோகிய போட்டு தலை நினைக்கிறது நம்பிக்கை துரோகண்ணே. கஞ்சா தோட்டத்துல துளசி செடி முளைச்சா விட்டு வைப்போமா? புடுங்க எறியறது இல்ல, அது மாதிரிதான் இதுவும். ஓம் நம சிவாய. தாமி, நான் மசூதி பக்கத்துல பிக் பாக்கெட் அடிச்சா கைமா பண்ணிடுவானுங்க, அதனாலதான் உன் கோயில் பக்கத்துல வந்தேன். தப்பு ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்க சாமி. பக்தர்களோட பெக்கஸ் அதிகமாயிட்டாங்க. நான்சென்ஸ். நீ பெரியவனானதும் நிறைய பணம் சம்பாதிச்சு நகையா வாங்கி போட்டுக்கணும், வேற எதுவும் வாங்க கூடாது. என்ன என்ன மாதிரி ஆளுங்க பிழைக்கணும்ல? அப்படியா, நீயும் நம்ம ஒரு பக்கம் தானா? சரி சரி, கவரிங் தானே. பாண்டிடா, எந்த ஏரியா? எஸ் ஐ. திரும்பி பாண்டி, நீயா இங்க எப்பட வந்த? என்ன பாக்க ஏன் வரல? எங்கடா போய் தேடுறது? இந்த கோவில் அட்ரஸ் கொடுத்து இங்க வாண்ண. நீ இங்க இல்ல, வேற எங்க போய் தேடுறது? அது புழல் ஏரியால புதுசா ஒரு கோயில் கட்டிருக்காங்க, அங்க போய் ஒரு 6 மாசம் இருந்துட்டு வந்தேன். புழல்ல ஜெயில் தானே கட்டினாங்க, கோவில் கட்டலையே? ஏய் சொட்ட, அங்க கோயில் கட்டிருக்காங்கடா. அங்க இருக்கிற பூசாரிகள் எல்லாம் காக்கி டிரஸ் போட்டுக்கிட்டு சுக்லாம் கி பரதரம் கி விஷ்ணும் கீனு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா முண்டம். அது சரி, ஊர்ல உங்க அம்மா எப்படிடா இருக்காங்க? அம்மா ஊர்ல இல்லடா. பின்ன இங்கதான் எங்கயோ இருக்காங்க. எனக்கு அவன் அவனுக்கு நான் தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்ல. எங்களை ஒன்னா சேர்த்து வை ஈஸ்வர. சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த சிட்டில என் நெட்வொர்க் பெருசு, அட்ரஸ் கொடுத்துட்டல, இந்த அட்ரஸ்க்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஓகேவா? அவனா பாண்டி, அப்புறம் பாக்குறேன். அவசமா செய்யா? ஓம் நமச்சிவாய. நீ மாதாரி
ஏண்டா அவசரமா வர சொல்லி ஃபோன் பண்ண? என்னடா அடிபட்டு இருக்கு? ஒருத்த அடிச்சான் தலைவா. யாரா அவன்? நான் காதலிச்ச பொண்ண ஒருத்த கல்யாணம் பண்ணிக்க போறானே, வேண்டாம் விட்டுன்னு சொன்னதுக்கு என்னைய அடிச்சிட்டானே. அவன் யாருன்னு சொல்ல? அவன் மல்டிபிள் பர்சனாலிட்டினா. மல்டிபிள் பர்சனாலிட்டியா? அப்படின்னா என்னடா? அன்னியன் படத்துல விக்ரம் மாதிரினா? அவன் அன்னியன்ல விக்ரம்னா நான் சந்திரமுகில ரஜினிகாந்த்ரா. ஏய், இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த படங்களையே வச்சு காமெடி பண்ணுவீங்க? அவசரத்துக்கு வேற சீன் கிடைக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். சரி, இப்படியே நாசமா போங்க. இப்ப எங்க இருக்கான்டா அவன்? பேர் என்ன? குமாரி. பேர்ல நானும் இல்லைனாலும் பேசல இருக்கு. அது என்ன? வாழைப்பழம். அதோட காம்பெங்க? இது என்ன? பட்டுச்சேல. இதுல பட்டேங்க? இது என்ன? ஸ்வீட்ஸ். அதை ஏன் மூடி வைக்கல? இங்க எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, யாருக்கும் மரியாதை இல்ல, பொறுப்பு இல்ல. ஆக்சுவலா இந்த சமூகத்து மேல யாருக்குமே அக்கறை இல்ல. எங்க பார்த்தாலும் அக்கறமா, அநியாயம், அலட்சியம். நான்சென்ஸ். அண்ணா, நம்ம ஆளுங்கள ஒருத்தன் வெளியில பின்னிட்டு இருக்கான். ஐயோ சூப்பர் சார். நீ தானே மாப்பிள? ஆமா சார். உள்ளே போ. காமா. நீ காதலிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல உன்ன காதலிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், வேற எவனோ காதலிக்கிற பொண்ண கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு. சார், ஏற்கனவே என் கல்யாணம் 36 தடவை நின்னு போயிருக்கு சார. நீங்க காலை வச்சு மறுபடியும் கெடுத்துறாதீங்க. நீ கெஞ்சறத பார்த்தா சரியான டுபக்கூர் பார்ட்டின்னு நினைக்கிறேன். நீ ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவனை வெள்ளாடுறா, வெள்ளாடுறா. கமான் கமான், வெள்ளாடுறா. வேணா வெள்ளாடுறா, வெள்ளாடுறா. இன்னைக்கு தேதி என்ன? 10ஆம் தேதி. அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். உனக்கு பிடிச்ச உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறவா. டேய் பாடு. என்ன வாய்ஸ் மாத்திட்ட? அவனை எதுக்காக அடிச்ச? யார? என்ன சார் இங்க வந்து விழுந்திருக்கீங்க? என்ன அடிச்சுட்டு நீங்க விழுந்திருக்கீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்ன பத்தி தாண்டா உனக்கு தெரியாது? இதுக்கு முன்னாடி ஏதோ லவ் கிவ்னு பில்டப் பண்ண தெரியாம பண்றங்க. அது என்ன சார் இப்படி நடந்து போயிருக்கீங்க? ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லி இப்படியே ஓடி போற சார். இப்ப வரைக்கும் 36 பேர் என் கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க. அந்த 36 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன். இப்ப நீங்க தடையா இருந்தீங்கன்னா உன்னையும் நானே கொன்னுடுவேன். தப்புக்கு போய் யாராவது கொலை பண்ணுவாங்களா? ஒரு தடவை கல்யாணத்தை நிறுத்தினா சின்ன தப்பு, அதுவே 10 பேர் 10 கல்யாணத்தை 10 தடவை நிறுத்தினா எட்டி பார்த்தா தப்பு தாங்க. 36 பேர் 36 கல்யாணத்தை 36 தடவை நிறுத்தினா இவ்வளவு டீடைலா சொன்ன அப்புறம் தப்பு இல்லாம இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் ஒரு மெகா தப்பாகி ஒரு அப்பாவியோட கல்யாணத்தை நிறுத்தினா அப்புறம் அவனுக்கு எப்படிடா கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயப்படுத்த சொல்றேன். சார், ஏன் சார் இந்த மாதிரி ஆச்சு? நான் வடிக்கிறேன். நான் நாகேஷ பாத்திருக்கேன், சந்திரபாபுவை பாத்திருக்கேன், கவுண்டமணியை பாத்திருக்கேன், விவேக பாத்திருக்கேன், வடிவேல பாத்திருக்கேன். அவங்க எல்லாரையும் விட நீ சூப்பரா நடிக்கிறடா. ஐ லவ் யூ. ஒன்னால விக்ரம ஹீரோ மாதிரி அடிச்சா காமெடியன்ஸோட கம்பேர் பண்றியடா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் கொடுக்கற தண்டனை என்னன்னு தெரியுமா? தெரியல. சத்தமா சொல்ல. தெரியலடா. நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறவனுக்கு அந்த கோபம், கல்யாணத்தை தடுத்தா கும்பி பாகம், சாந்தி முகூர்த்தத்தை தடுத்தா கிருமி போஜனம், உன்ன மாதிரி பொண்ணு பாக்குறதையே தடுத்தா சூள தண்டனம். சூள தண்டனம் என்னடா? சூளத்தை வச்சு குத்த போறியா? என்னால இத புரிஞ்சுக்க முடியல. சார், என்ன சார் குத்து விளக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? நீதாடா, நீங்க தான் சார் கொண்டு வந்தீங்க. நானா? நான் எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்? நானா? ஏதோ பனிஷ்மென்ட், சூள தண்டனை சொன்னியா? வைத்த ஒரே ஒரு ரிட்டு சூள தண்டனை. ஒரு கேரோ சார், உட்கார இடம் இருக்கும்போது குத்து விளக்கு மேல ஏன் சார் உட்கார்ந்து இருக்கீங்க?
இவரும் சினிமாக்காரங்க மாதிரி வித்தியாசமா சிந்திக்கிறாரு. ஓவர் ஆடுன இவர் பெரிய ரஜினிகாந்த் தான். நாங்களும் சினிமா பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். மல்டிபிள் பர்சனாலிட்டியாவது மண்ணாங்கட்டியாவது. என்ன சார் சொல்றீங்க? இது சாந்தாமாவோட கதை, அது யோகியோட கதை. சாந்தாமாவோட பையன் வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு அப்பாவி, யோகி சிட்டில ஒரு பெரிய ரவுடி. ரெண்டு பேரும் ஒண்ணுனு எப்படி சொல்றீங்க? ஏன் அப்பாவி ரவுடியா மாறக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? அதுக்கு இல்ல சார். ஓ, ரிசர்ச் ரொம்ப தப்பா இருக்கு. டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருக்க. இந்த அம்மா கதையில பையன் இருக்கான், இந்த பையன் கதையில அம்மா இருக்காங்க. இவங்க அம்மா பிள்ளையா தான் இருந்தாகணும். எதுக்கு சார் ஆகணும்? ஒருவேளை இது உண்மையா இருந்தா என்ன?